நண்பர்களே வணக்கம். ஒரு தடவை வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர் வந்து என்னை பார்க்க வந்தார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நீங்கள் அகத்தில் எதுவும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதனால் இந்த மனசில், அதாவது அகத்தில் தோன்ற எண்ணத்துலேருந்து விடுபடுறதுக்கு எதனாச்சும் புரட்சிகள் அப்படி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். புரட்சிகளுக்கு நானே முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி அகத்தில் ஏற்படுற எண்ணத்துலேருந்து அப்படியே விடுபடுறேன். புறத்தில் செய்கிறதுக்கு முழுமையாக முயற்சி செய்கிறேன். நம்ம வெளியுலகத்தில் தானே செயல்படணும், நம்மளுக்கு வெளியுலகம் மட்டும்தானே இருக்குது, அகத்தில் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு புறத்தில் செயல்படுறது ஒன்றையே முழுமையாக எடுத்துக்கிட்டு செயல்படுறேன். இதில் சில சமயம் வெற்றியும் பல சமயத்தில் தோல்வியும் ஏற்படுதே, அது ஏங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இந்த மாதிரி அகத்தில் ஏற்படுற எண்ணத்துலேருந்து விடுபடுறதுக்கு புறத்தில் எதனாச்சும் செயல் செய்கிறது மூலம் அதை அப்படியே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி ஒருபோதும் நம்ம பகவத்தையா சொல்லவே கிடையாது, அப்படி நம்மளால் செய்யக்கூட முடியாது. அதாவது நம்மளுக்கு புறத்தில் வேலை இருக்கிறப்ப நம்ம செயல்பட வேண்டி இருக்குதான், ஆனால் எந்த வேலையும் இல்லாத சமயத்தில், உதாரணம் இப்போ நம்ம எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு ராத்திரி படுக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன வந்தால் தான் நமக்கு என்ன, அது நம்ம என்ன செயல் நம்மக்காக செய்ய முடியும், தூக்கத்திற்காக நம்ம போய் ஏதாவது செயல் பக்கம் போய் எதனாச்சும் செய்ய முடியுமா? இப்போ உங்கள் கருத்துப்படி படுக்கைக்கு போன பிறகு கூட மனத்தில் தோன்ற எண்ணத்துக்கு புறத்தில் என்ன செய்வீங்க? பகல்னா கூட பரவாயில்ல, எதனாச்சும் ஒரு வேலையை செய்ய முடியும். இப்போ ராத்திரியில் படுத்துட்டீங்க, இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? சரியாக சொன்னீங்கயா. இப்போ நான் என்ன செஞ்சிடறேன் அப்படின்னாக்க, இந்த அகத்தில் ஓடிட்டுருக்கிற எண்ணத்துக்கு நம்ம புறத்தில் தானே செயல்படணும் அப்படின்னு எண்ணிக்கிட்டு, இந்த கட்டலுக்கு மேலே சுற்றுற ஃபேன சத்தத்தை அப்படியே கேட்குறது, இல்லைன்னா வெளியில் எங்கேயாச்சும் கேட்குற சத்தத்தை அப்படியே உன்னிப்பாக கவனிக்கிறது, அந்த மாதிரி எதனாச்சும் செய்ய தொடங்கிடுறேங்கய்யா. நீங்கள் இப்படி செய்கிறது கூட உங்கள் எண்ணத்துலேருந்து விடுபடுறதுக்காக செய்கிற ஒரு முயற்சியாக தான், அதாவது எஸ்கேபிசம் தான் தோணுது டாக்டர். மொத்தத்தில் வந்து நீங்கள் எண்ணத்தோட தாக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், அந்த எண்ணத்துலேருந்து விடுபடுறதுக்காகவும் வெளியில் ஃபேன் சத்தத்தை கேட்குறது, இல்லைன்னா எதனாச்சும் வெளி சத்தத்தை கவனிக்கிறது, இப்படி எதனாச்சும் ஒரு செயலை ஈடுபட்டு இருக்கீங்க. இதுவும் வந்து இந்த எண்ணத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இருக்குது. கரெக்டாக சொன்னீங்க. ஆமாம், அப்படி தான், அந்த மாதிரி எண்ணத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் இப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இது முற்றிலும் தேவையில்லாத வேலை. ராத்திரி படுக்கைக்கு போனோமா, அப்படி போனால் கூட அதுக்கப்புறம் தோன்ற எண்ணம் வந்து நமக்கு ஒரு தாளாட்டு மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் அதை போய் பின்தொடர்ந்துக்கிட்டு போகிறதுங்கிறது அவசியமே இல்லை. நம்மளுக்கு தெரியாமல் இந்த எண்ணத்தை பின்தொடர்ந்தால் தவறு கிடையாது, ஆனால் நாம் எண்ணத்தை பின்தொடர்கிறோம் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரிந்த பிறகு நீங்கள் அதிலேருந்து விடுபட்டால் போதும். நமக்கு என்ன என்ன வேணாலும் வந்துட்டு போகட்டும், அது தேவையான எண்ணமாக இருந்தால் கூட படுக்கறக்கி தூங்கிறதுக்காக போனதுக்கு அப்புறமேட்டு அதை போய் நீங்கள் அப்படியே பற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் செயல் செய்து அந்த எண்ணத்துலேருந்து விடுபடலாம் அப்படிங்கிற முயற்சி வந்து ஒருபோதும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தராது. இப்போ வந்து நம்மளுக்கு தோன்ற அத்தனை எண்ணத்துக்கும் நம்ம இதனாச்சும் செயல் செய்யணுமா, இல்லை புறத்தில் நமக்கு தேவையான செயலுக்கு மட்டும் செயல் செய்யணுமா, சொல்லுங்கள் பார்ப்போம். சரியாக கேட்டீங்க. அதாவது புறத்தில் தேவைப்படுற செயலுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதான் சரியாக கூட இருக்கும். சரியாக சொன்னீங்க டாக்டர், சரியாக சொன்னீங்க. அதாவது நம்மளுக்கு வந்து வெளியில் எதுனாச்சும் வேலை இருந்தாக்க அந்த செயலை செஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. செயல் தேவையில்லாத மற்ற சமயத்தில் போய் மனசில் என்ன வராமல் இருக்குமா? என்ன வரத்தான் செய்யும். நாம் எது என்ன வந்தால் வந்தாலும் வந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுற வேண்டியது தான். நமக்கு ஏற்பட்ட எண்ணத்துலேருந்து விடுபடுறதுக்கு எதனாச்சும் செயல் செய்யணும் அப்படின்னு நீங்கள் தவறாக புரிஞ்சிட்ருக்கீங்க, இதுதான் தவறு. கரெக்டாக சொன்னீங்கய்யா, நான் தவறாக தான் புரிஞ்சுக்கிட்டுக்கிட்டேன் இத்தவளை. ஆமாங்க டாக்டர், நீங்கள் வந்து இப்போ வெளியில் வேலை இருந்தால் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அதை செய்யுங்க. இப்போ ராத்திரி படுக்கைக்கு போன பிறகு என்ன செயல் செய்ய போகிறோம் பாருங்கள், ஏதாவது செயல் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் நம்ம எப்படி தான் தூங்குறது? ஆமாங்கய்யா, கண்டிப்பாக நம்ம வந்து அந்த எண்ணம் அதன் போக்கில் தான் ஓடும். நம்ம பாட்டுக்கு சும்மா படுத்துக்கிட்டு இருந்தால் போதும்,
வேறு எந்த வேலையும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கணும். அப்படி தானேங்கய்யா? சரி, இப்போ எனக்கு நல்லா புரியுது. இப்போ வந்து இன்னொரு சூழ்நிலை பாருங்கள். நான் வந்து கிளினிக்கில் இருக்கிறப்ப நோயாளிங்க என்னை பார்க்க வருவாங்க. அவங்க வந்து சொல்கிற பிரச்சனையை பார்த்தோம்னா அப்படி என்னோடய பிரச்சனையே சொல்கிற மாதிரியே சமயத்தில் இருக்குது. அது வந்து என்னோடய பிரச்சனையை அப்படியே நினைவுபடுத்திடுது. அப்போ வந்து நான் என் ஒன்றுமே செய்ய முடியாமல் என்னோடய செயலெல்லாம் அப்படியே முடங்கிடுது. இதுக்கு நான் என்ன செய்கிறது சொல்லுங்கள் ஐயா? இங்கே பாருங்கள் டாக்டர், நீங்கள் வந்து ஒரு டாக்டர், அவர் வந்து ஒரு பேஷண்ட்டு. இப்போ பேஷண்ட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து முற்றிலும் விடுபட்டு அவரோட பிரச்சனை என்ன, அவர் வந்து அதை எப்படி வெளிப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத தான் நீங்கள் வந்து கூர்ந்து கவனித்து அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறியெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களோட மருத்துவ அறிவை வச்சு சிந்தித்து வகைப்படுத்தி சரியான மருந்தை தேர்ந்து செஞ்சு கொடுத்து தான் உங்களோட வேலையாக இருக்கும் அந்த இடத்துல. இப்போ நோயாளி வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை கூட அப்படியே சொல்லலாம், அதனால் நீங்கள் வந்து உங்கள் பக்கம் கவனத்தை திருப்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களையே அப்படியே முடக்கி போட்டுரும். அதே சமயத்தில் நீங்கள் நோயாளியை கூர்ந்து கவனித்து மருந்து கொடுக்கறத கூட அதுக்கு எடுத்துடுது. இந்த இடத்துல வந்து டாக்டரான நீங்கள் வந்து உங்களோட பணி என்னவாக இருக்கணும்னா, நீங்கள் பேஷண்ட்டை நல்லா எக்ஸாம் பண்ணி அவருக்கு தேர்ந்தெடுத்து வைத்தியத்தை பண்ண வேண்டியது தான். இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இங்கே முடிவெடுத்துட்டால் போதும். இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜை மாதிரி தான் எந்த பக்கமும் சாராமல் நின்று ஒரு செயல்படணும். நோயாளிக்கு தேவையான சிகிச்சையை கரெக்டாக தரணும். கரெக்டாக சொன்னீங்கய்யா. இன்னும் எனக்கு வந்து சில பிரச்சனையெல்லாம் இருக்குது, அது சம்மந்தமாக உங்கள்ட்ட நாளை கேட்குறேங்கய்யா. ஓகே, தாராளமாக கேளுங்க. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று இந்த ஹோமியோபதி டாக்டரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அவரே இன்னும் கொஞ்சம் சில சந்தேகத்தோடு வந்தார். ஐயா, இப்போ வந்து தலைவலிக்கு வந்து நான் சமயத்தில் சில பேர்த்துக்கு மருந்து கொடுத்துருப்பேன். அவர் வந்து என்கிட்ட நீங்கள் கொடுத்த மருந்து என்னோடய தலைவலிக்கு கொஞ்சம் கூட சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டா போதும், நான் உடனே எங்கே நான் கொடுத்த மருந்து சரியில்லையோ, சரியாக குணமாக்கலையோ, இல்லை நான் தான் சரியில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுதுங்கய்யா. அதுக்கு நான் என்னங்கய்யா செய்கிறது? டாக்டர், இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு தான் வச்சுக்குவோம். அதாவது நானே இப்போ நான் ஒரு வேலை செஞ்சுட்டு தான் வச்சுக்குவோம். என்னோடய வேலையோட ரிசல்ட் சரியில்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வேலை செய்கிறப்ப என்னோடய அணுகுமுறை சரியில்லையா, இல்லாட்டி நான் தான் சரியில்லையா, நான் என்ன முடிவு வரணும் சொல்லுங்கள் டாக்டர். வேலை செய்கிற அணுகுமுறை தாங்க சரியில்லை, இந்த அணுகுமுறையை தான் மாற்றணும். ஆமாம், ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்றீங்க? நீங்கள் சரியில்லைன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே சொல்கிறீங்க? கரெக்டாக சொன்னீங்கய்யா, நான் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு செஞ்சிட்றேன். இங்கே பாருங்கள் டாக்டர், உங்களை நீங்களே சரியில்லைன்னு முடிவு செஞ்சிட்ட பிறகு அந்த நோயாளியை எப்படி நீங்கள் சரியானபடி அணுக முடியும் பாருங்கள். இப்போ மாற்ற வேண்டிய புதிய அணுகுமுறைக்கு நீங்கள் மாறாமல் உங்களை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறீங்க. நம்ம மாற்றத்துக்கு முயற்சி செய்கிற வரைக்கும் நிலைமை இருக்கிறதோட இன்னும் மோசமாக தான் போயிட்டே இருக்கும். இப்போ நோயாளிக்கு ஒரு அணுகுமுறை சரி வரல அப்படின்னா அடுத்தடுத்த புதிய அணுகுமுறையை தான் நீங்கள் அணுகணும். அதை விட்டுவிட்டு நீங்கள் உங்களை சரியில்லை அப்படின்னு ஒரு நாள் நீங்கள் எண்ணக்கூடாது. இப்போ உங்களோட மருத்துவ அறிவுக்கு எட்டிய வரைக்கும் புதிய புதிய ஆங்கிளில் கூட நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 20 நோயாளியை பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு புதிய அணுகுமுறை கூட தேவைப்படலாம். இது உங்கள் துறை சம்மந்தப்பட்ட அறிவை வளர்த்துக்கிட்டு மற்ற மருத்துவ நண்பர்கிட்ட கூட நீங்கள் ஆலோசனை கூட கேட்டுக்கலாம். உங்களோட முடிந்த அளவுக்கு நீங்கள் புதிய அணுகுமுறையை அணுகிறது மட்டும்தான் உங்களை வளர்ச்சி பாதைக்கு அழைச்சி செல்லும். இப்போ நீங்கள் சரியில்லை அப்படிங்கிற எண்ணம் வர்றது வரைக்கும் அது வந்து உங்களையே அப்படியே முடக்கி போட்டுடுது. இப்போ நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு நீங்கள் தான் முடிவு செய்யணும். சரியாக சொன்னீங்க. அதாவது இப்போ வந்து நான் புதிய அணுகுமுறைக்கு தான் கவனம் செலுத்தணும்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் சரியில்லை அப்படின்னு ஏன் நான் முடிவு செஞ்சிடுறேன்? இது நீங்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்களே தான் முடிவு செஞ்சிடறதுக்கு காரணமாக இருக்குது. உங்களை மாற்றுறது அப்படிங்கிறது ஒன்று, உங்களோட செயலில் உள்ள அணுகுமுறையை மாற்றுறது அப்படிங்கிறது இன்னொன்று. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா உங்களோட அணுகுமுறையை மாற்றுறதை விட்டுப்புட்டு
நீங்கள் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லி முத்திரை குத்திக்கிட்டு, நீங்களுக்கு நீங்களே முத்திரை குத்திக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் உங்களை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. இந்த மாதிரி உங்களால் உங்களை ஒருபோதும் மாற்றிக்கவே முடியாது. மேலும் நீங்கள் வந்து உங்களையே ஒரு சரியில்லாத நபர்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் எப்படி பேஷண்ட்டெல்லாம் நல்ல முறையில் அணுக முடியும்? யோசிச்சு பாருங்கள். கரெக்டாக தான் சொல்கிறீங்க ஐயா. என்னோடய முயற்சி எல்லாமே என்னை சரி செய்கிறதுலையும் என்னுடைய டென்ஷனை குறைப்பதில் மட்டுமே இவ்வளோ நாளாக நான் கவனத்தை செலுத்திட்டேன். அது தவறுன்னு இப்போ தாங்க நல்லா புரியுது. கரெக்டுங்க டாக்டர். அதாவது நீங்கள் வந்து எண்ணத்துலேருந்து விடுபடுறதுக்காக செயல் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு முதல் பகுதியாக இருக்குது. நம்ம அணுகுமுறையை தான் மாற்றணும், நம்மளை மாற்றுறதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது ரெண்டாவது பகுதியாக இருக்குது. எண்ணத்துலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு நாளும் செயல் செய்ய தேவையே கிடையாது. இந்த செயலுங்கிறது எப்போவுமே வெளி தேவை அப்படிங்கிறத செஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். மற்றபடி நமக்கு ஏற்படுற எண்ணத்துக்கும் எந்த செயலுக்கும் செய்யறதுக்கு தேவையில்லை. நமக்கு வெளியில் வேலை இல்லை அப்படின்னா அகத்தில் என்ன எண்ணம் வேணாலும் வந்துட்டு போகட்டும் அப்படின்னு அப்படியே விட்டுட வேண்டியதுதான். அது உள்ளே எப்படி என்ன நடந்தாலும் சரி தான், அதை அப்படியே விட்டுற வேண்டியதான் சரியாக இருக்கும். சரிதாங்க ஐயா. ரொம்ப நல்லா புரியுதுங்கய்யா. இப்போ வந்து இந்த நோயாளியை பார்க்குறதுல என்னோட அணுகுமுறையை இன்னும் எப்படி நான் ரொம்ப சிறப்பாக வச்சுக்கணும் சொல்லுங்கள். அதையும் நான் கேட்டுக்கிறேன் ஐயா. இங்கே பாருங்கள் டாக்டர், நமக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு கவனம்தான். புரியுதுங்களா? உங்களை மாத்துறதுல நீங்கள் கவனம் செலுத்தாமல் விட்டுவிட்டிங்கனாலே எஞ்சிய எல்லா கவனமும் அப்படியே உங்களுக்கு நோயாளி பக்கம் திரும்பிடும், தானாகவே திரும்பிடும். அப்படி உங்கள் கவனம் முழுசும் நோயாளி பக்கம் திரும்புகிறப்ப நீங்கள் நோயாளியோடைய நோய்க்குறியை பற்றி அவங்களோட இதை பற்றி எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கெட்டறிஞ்ச மருத்துவ அறிவிலிருந்து அவருக்கு நல்லா சிகிச்சை அளிக்கிறதுக்கு புதிய அணுகுமுறை எல்லாம் தானாகவே அது பாட்டுக்கு வெளிப்பட்டுட்டு தான் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸுங்கய்யா, எனக்கு இன்றைக்கி ஒரு நல்ல அருமையான டீட்டெயில் கிடச்சிங்கய்யா. மிக்க நன்றி. வணக்கங்கய்யா. நன்றி. அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள